நான் போட்டுட்டு இருக்க இந்த செயினை 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினா அப்போ 1 கிராம் கோல்டோட பிரைஸ் 6,382 ரூபாய். இது 3.5 சவரன் 28 கிராம். அப்போ கோல்டு பிரைஸுக்கு 178,696 ரூபாய் வந்துச்சு. ஜிஎஸ்டி ஒரு 3%, 5,300 ரூபாய். இந்த செயினுக்கு வேஸ்டேஜ் 16%, அது ஒரு 28,591 ரூபாய். மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக நான் 2,25,000 கொடுத்து வாங்கினேன். இன்னைக்கு 1 கிராம் கோல்டோட பிரைஸ் 6,850 ரூபாய். இந்த செயினோட மதிப்பு 1,90,540 ரூபாய். அப்போ ப்ராஃபிட் எனக்கு 11,840 ரூபாய். இப்படி தானே நீங்களும் நினைச்சிங்க? அதுதான் கிடையாது. ஆக்சுவலாக நான் 15,000 கிட்ட லூஸ் தான் பண்ணிருக்கேன். 3 மாசத்துல கோல்ட் 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த அப்புறமும் ஏன் லாஸ் சொல்றேன்னு கேட்கலாம். செல் பண்ணும்போது 91.2% கோல்ட் தான் எடுத்துப்பாங்க, அண்ட் வேஸ்டேஜஸும் இருக்கும். போட்ட காசுக்கு எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா கோல்டு 30% மேல ஏறணும். இந்த மாதிரி நீங்க பிசிக்கல் கோல்டை வாங்கும்போது 30% அதோட வேல்யூ நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. இது எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் வாங்கினா நிறைய பேர் கேட்பாங்க. 11 மந்த்ஸ் கோல்ட் சிட் ஃபண்ட் ஸ்கீம் போட்டுதான் எந்த ஒரு வேஸ்டேஜஸ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸும் இல்லாம நான் வாங்கினேன். நான் 41,000 சேவ் பண்ணிருக்கேன், ஜிஎஸ்டியோட சேர்த்து 184,000 தான் நான் பே பண்ணிருக்கேன். இப்ப நான் போய் செல் பண்ணனா எனக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது, கெயினும் இருக்காது. கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்கன்னா டிஜிட்டல் கோல்டா வாங்கிக்கோங்க. கோல்டு பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 6 மாசத்துல 25% கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். கோல்டோட பிரைஸ் ஆல் டைம் ஹைல இருக்கு, எந்த ஒரு அசட்டும் கண்டினியூஸா ரைஸ் ஆயிட்டே போகாது. கோல்டு கண்டிப்பா 1 கிராம் 10,000 போகும், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா இந்த வருஷத்தோட எண்ட்ல கோல்டு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.